அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய ஆட்டு பண்ணையில் ஒரு 25 ஆட்டுக்கு கொள்ளளவு கொண்ட ஒரு தீவன ட்ரே எப்படி செய்யணும் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். செலவு ரொம்ப குறைவு இந்த தீவன ட்ரேவுக்கு. நம்முடைய வந்து ஆட்டு பண்ணையில் வந்து அடுத்த கட்ட அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது தீவனத்தை வந்து ஆடுகளுக்கு கொடுக்கும்போது முறையான விதத்தில் தீவனத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அதுக்கு தீவன ட்ரே ஒன்று செய்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. ஏன்னா தீவன ட்ரே வந்து நம்ம வந்து ரெடிமேடாக வாங்க போனால் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக அதிகமாக சொல்கிறாங்க. சரி, நம்ம அங்கேருந்து வரலாமல் டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு வேறு. சரி, இதெல்லாம் யோசித்து நம்ம சொந்தமாக நம்மளே ஓனாக ஒரு தீவன ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய தம்பி தான் ரெடி பண்ணி கொடுத்தாப்புல. தம்பியோட பேர் சதீஷ். சதீஷு கருப்புன்ற ஒரு பசங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நம்மளோட நண்பர்கள் தான் ரெண்டு பேருமே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ரொம்ப இந்த நம்ம விலை கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த பிரேம் மட்டும்தான். இந்த பிரேம் வந்து மொத்தம் ஒரு 10x5 ஒரு லென்த்து பைப்பு தான் போதும். 1.5 லென்த்து பைப்பு தான் போதுங்க. புதுசாக வாங்கி நான் வந்து என்கிட்ட ஒரு வேஸ்டேஜ் கலந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே நான் வந்து செலவே இல்லாமல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அது வந்து இதெல்லாம் நம்ம ரெடிமேடாக போனால் நம்ம எவ்வளோ இருந்ததில்ல ரெடிமேடாக கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் காஸ்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலவு குறைவாக பார்த்தீங்கன்னா இந்த 8mm ராடு, அதாவது 18mm ராடு, இதெல்லாம் நம்ம ஒட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கம்பி, வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அந்த கம்பியை பயன்படுத்தி தான் செஞ்சிகிட்ருக்குறாங்க. இந்த கம்பி வந்து வேஸ்டே கிடந்த பல இரும்புகள் எடுத்துக்கிட்டேன். இந்த பைப்பு வந்து ஸ்கொயர் பைப்பு வந்து என்கிட்ட ஒன்று பைப் இருந்தது, அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த ட்ரம்மு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரம்மு, அதாவது மில்க்கு எடுத்துகிட்டு திரும்ப யூஸ் பண்ணுவோம். மில்க்கு எடுத்து மில்க்கு ஆயிலு அந்த மாதிரி ட்ரம்மு பேரல் இது. அந்த பேரல் வந்து எடுத்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், அப்படி சுற்றி ஒரு புல்லட் ஸ்க்ரூ ஒன்று போட்டுறாங்க. போட்டு அப்படியே டைட் பண்ணிட்டா இது வந்து யார் வேணால் ஆளே ஏறி நிற்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே ஒரு கம்பி வச்சுக்கோம். இந்த கம்பி வந்து 6mm ராடு தான், நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ராடு தான். இதை பயன்படுத்தி மேலே, ஏன்னா இது எதுக்காகனா ஒரு குட்டி வந்து மேலே ஏறி உள்ளுக்குப்படுத்துவோம். இந்த இது வைக்காட்டி இந்த கேப் ஒரு அடி கேப்பில் வச்சுருக்கிறாப்புல, இந்த 1 அடி கேப்பில் வச்சு தான் நமக்கு வந்து இந்த குட்டியோ ஆடோ உள்ளுக்கேறி படுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்ன வச்சுக்கிங்கன்னா இப்படியே தாவி குட்டிலாம் உள்ளுக்கேறி வந்து அப்படியே ஒரு பாதுகாப்பு கோசம் இந்த கம்பி மேலே வச்சுக்கிறாங்க. இந்த கம்பி மேலே வச்சுக்கிறது ரொம்ப சேஃப்டி தான் நமக்கும். பார்த்திங்கன்னா சிம்பிளாக, அதாவது அமௌண்ட் அதிகம் செலவு பண்ணக்கூடாது. நமக்கு தீவன ட்ரேவும் கண்டிப்பாக தேவை. ஒரு ஆட்டு பண்ணைங்கிறது தீவனத்தை பாதுகா எவ்வளோ முறையான தீவனத்தை கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு பண்ணையோட லாபமே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தீவனத்தை வந்து முறையாக கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பை கட் பண்ணி ஏற்கனவே போட்டுருந்த போர் ஓசர் வந்து, அதாவது போர் பைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பைப்பு போட்டு தான் போட்டிருந்தேன். இதில் என்ன பண்ணால் கொஞ்சம் தான் தீவனம் பிடிக்கிறது இல்லை. அப்படிங்கிறப்ப குட்டிங்கிறது ஓகே, நிறையா கொட்டும்போது என்ன இறச்சி விட்றது, இறச்சி விட்றது சின்ன சின்ன குட்டி இது மேலே ஏறினு போது தேவையில்லாமல் புழுக்க போட்டு வச்சுருங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் இருக்கட்டுமே. சரி, ரைட்டு, இப்போ அடுத்து தீவனத்துக்கு என்ன பண்ணலாம், தீவனத்துக்கு ஒரு தொட்டி நமக்கு ஒன்று வேணும், தீவன ட்ரே வேணும் அப்படிங்கிறதால நம்ம இந்த இதை மாடலில் ரெடி பண்ணி போட்டுருக்கிறோம். இது மிஞ்சி போனால் அதிகபட்சமாக ஒரு 2000 காஸ்ட்டு முடிஞ்சிருங்க. இதில் இப்படி சிம்பிளாக நீங்களே ரெடி பண்ணிங்கனாக்க இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கினா ரேட்டு ஜாஸ்தியாக போகும். நம்ம வந்து இப்போ அந்த இது மட்டும் ஒரு 1000 வாங்கணும். வெல்டருக்கு ஒரு கூலி வெல்டர் சம்பளம் அவர் கொடுப்போம் அப்படின்னு வச்சுக்கிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பிலாம் வேஸ்ட்டு ஆடு தான், எல்லாம் இங்கே கடந்தது. பழைய இரும்புகளும் வேணால் வாங்கிக்கலாம். நம்ம தம்பி இவர் தான் வெல்டர், பேர் கருப்பு. அதாவது உங்களுக்கு இது போல் தீவன ட்ரே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தம்பி செஞ்சு தருவாப்பில் வேணால். ஏன்னா அதாவது இப்போ நாங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். எங்களுடைய பண்ணை எங்கே இருக்குன்னு நிறைய பேர் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய பண்ணை பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் கள்ளக்குடின்ற ஊரில் அமைஞ்சிருக்குது. என்னுடைய பண்ணை நிறைய பேர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. தெருவில் நிறைய ஃபீலும் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப என்னுடைய பண்ணையோட முழு முகவரி கருப்பிலாக்கடலை பஞ்சாயத்து கள்ளக்குடி கிராமம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க. அதாவது இந்த தம்பியோட நம்பர் வேணால் இல்லை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அவர்கிட்ட வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அதாவது உங்கள் இடத்துக்கு வந்து செய்யறது அரியலூர் மாவட்டம் கண்டிப்பாக செஞ்சு தருவார். அதர் டிஸ்ட்ரிக்ட்னால் கண்டிப்பாக செஞ்சு தர வாய்ப்பு இல்லை. ஏன்னா சொன்னீங்கன்னா இங்கே செஞ்சு
உங்களுக்கு ஏபிடி பார்சல் இல்லை பார்சல் வேணால் அனுப்பிச்சி விடுவார். நீங்கள் பார்சல் கட்டணம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். அதாவது ஒரு ட்ரே பத்து ட்ரே அப்படின்னாக்கா அவரே செஞ்சு வீட்டிலே கூட செஞ்சு தருவார். ஒரு ட்ரே ரெண்டு ட்ரே கொசலாம் இங்கே வர முடியாது. ஒரு மினிமம் ஒரு பத்து ட்ரேன்னா நம்ம ஸ்பாட்டுக்கும் செஞ்சு தருவார். அதாவது பெரிய பெரிய பண்ணை ஒரு 500 ஆடு 1000 ஆடு வச்சுருக்கவங்களாம் தேவைப்பட்டுன்னா நீ கண்டிப்பாக கூப்பிடுங்க. நம்மளோட பிரதரை கண்டிப்பாக செஞ்சு தருவாப்பில். அதாவது தீவன ட்ரே எப்படி செஞ்சோன்னு சொல்லி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை ஃபினிஷிங் ஒர்க்கில் நான் உங்களுக்கு திரும்ப கொஞ்சம் அடுத்து காட்டுறேன். அடுத்து ஃபினிஷிங் ஒர்க்கை நம்ம எதுக்கு நம்ம அவர் தான் வெல்டு அடிச்சவங்க தான் அவங்களையும் பாட்டிச்சிருக்கேன். நம்ம பிரதர் தான் தம்பி தான். என்னத்துக்காக அவங்களுக்கு பாட்டி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்க இவரோட பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கணுங்கிறதுக்காக தான் பாருங்கள். அவர் கிட்டத்தட்ட 70 கிலோ இருக்கு, 60 கிலோ இருக்கிறாரு. அவரே வெயிட் தாங்க பாருங்க இந்த ட்ரேவானது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஆடு மாடு எது ஓசினாலும் எந்த டேமேஜ் ஆகாது. இதை நம்ம அப்படியே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வேறு இடத்துக்கு தூக்கிட்டு போய்க்கலாம், அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்துக்கலாம். வேணால் தூக்கி காமிப்பார். நம்ம தம்பியை தூக்கி காமிப்பாங்க. இதை ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம்டா. நமக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே தூக்கி கொண்டு வச்சுக்கலாம். ஆட்டுக்கு தீவனத்தை போடுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறது தம்பி ஏறி நிற்கிறது உங்களுக்கு உதாரணம். நம்ம வியூவர்ஸ் காமிக்கணும்ல, நம்மளோட பண்ணையில் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்குது காமிக்கணும். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது மிக மிக எளிமையாக தயார் செய்யப்பட்ட ஒரு தீவனட்டு. இது அந்த தூக்கி ஹேண்டில் பண்ண காமிப்பாங்க பாருங்கள். பாருங்கள் மிக ரொம்ப எளிது. தூக்கிட்டு அந்தாண்ட போய் வைக்கலாம், அப்படி அந்தாண்ட வைக்கலாம், அப்படி அங்கே பிடிக்கல அங்கே இங்கே தூக்கி வந்து வச்சுக்கலாம். எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையில் தயாரிக்கப்படும். ரொம்ப வெயிட்டும் இல்லை, அதாவது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து நம்ம ஒரு பண்ணை சுத்தம் பண்ணுறதுக்கு இல்லை, எனக்கு நான் திடீர்னு பகலில் வெளியில் ஆட்டை வந்து ஒரு ஃப்ரீ ரேஞ்ச் வச்சுருப்பாங்க, அங்கே கொண்டு வைக்கிறது பார்த்திங்கனாக்கா தூக்கி அங்கே வச்சுக்கலாம், அங்கே வச்சு தீனி போடலாம். நைட்டில் வந்து அடையிறதுக்கு நம்ம வந்து ஒரு செட்டு வச்சுருப்போம், செட்டில் வைக்க அங்கேருந்து இங்கே தூக்கி வந்து வச்சுக்கலாம். நம்ம எங்கெல்லாம் தேவைப்பட்டு அங்கே தூக்கி கொண்டு வச்சுக்கலாம் ஈஸியாக. அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு டைப்பில் வந்து இது வந்து இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. இங்கேருந்து எங்கேனாலும் தூக்கிட்டு போய்க்கலாம், இங்கேருந்து வந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய தீவனட்டு. கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய தம்பி கருப்பை. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வீட்டிலேயே கூட செஞ்சு தருவார். ஒரு கூண்டுக்கோசரம் கண்டிப்பாக வர முடியாதுங்க, ஏன்னா அவருக்கும் கட்டுப்படியாங்களா அமௌண்ட்டு. அப்படிங்கிறப்ப ரொம்ப அதாவது அதர் மாவட்டத்துலேயும் கூப்பிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு இது மாதிரி ஒரு 3 இல்லை 4 குறைஞ்சாலும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தருவார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலும் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்மளுடைய தம்பியோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நான் வீடியோ ரெண்டுலேயும் நான் நம்பர் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.